இன்னைக்கு நம்ம தோட்டத்து பக்கத்தில் இருக்கிற பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா நொங்கு போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க நொங்கு போட ஸ்டார்ட் பண்ணாங்களே இல்லையோ, அணில் குட்டிகள் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒருவேளை மேலே இருந்ததா கீழே விழுந்துருச்சு என்னவோ சொல்லிட்டு நானும் பனை மரத்து பக்கத்தால் போய் பார்த்தேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அணில் குட்டியோட கூடு வந்து கீழே விழுந்திருந்தது. சரி இதுக்குள்ளே தான் இருக்கோன்னு சொல்லி நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க, கூட்டுக்குள்ளே இல்லைங்க. ஆனால் மலையேறத்தில் வந்து பயங்கரமாக நலஞ்சிருந்ததுங்க. இந்த கூடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெது மெதுன்னு ஒரு பஞ்சு மெத்த போல் இருந்ததுங்க. ரொம்ப நேரம் தேடி ஒரு புதர்லேருந்து ஒரு குட்டி மட்டும் எங்களுக்கு கிடச்சிதுங்க. அதை எடுத்து சாக்கில் வச்சோடனேயும் அவ்வளோ அழகாக அது ஊர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அணில் குட்டியை பார்க்குறதுங்க. நீங்கள் இதற்கு முன்னாடி பார்த்துருக்குறீங்களா? இவங்க வந்து சாக்கில் விட்டோடனே அவங்க அம்மா வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் போல் அங்கேயே இருந்தோம். மறுபடியும் எந்த ஒரு குட்டி சவுண்டும் கேட்கல, கத்துற சவுண்டு. அப்புறம் கிளம்பலான்னு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மறுபடி குட்டிகள் கத்த ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் தேடினதில் மறுபடியும் புதர்லேருந்து 2 குட்டிகள் எடுத்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நாம் எப்படி நம்ம அக்கா தங்கச்சி தம்பி அண்ணா கூடலாம் தூங்குவோமோ அது போல் கை போட்டு தூங்குறது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க. இவங்களை இப்படியே விட்டுட்டு போக மனசில் பக்கத்தில் இருக்க அண்ணா நான் வளர்த்துறேன் அப்படின்னு சொன்னோடனே நான் ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துட்டேங்க.